ஹாய் காய்ஸ் ஐஎம் சைபு இந்த சேலஞ்சில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து வியூவர்களுக்கும் வணக்கம் இந்த சேலஞ்சை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் ஒரு கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை தேடி வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த சேலஞ்சில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்லி ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி மேக்ஸை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டோம் ஸோ நாளையிலருந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மூணுக்குமே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிக்க போகிறோம் நாளையிலேருந்து நம்ம சேனலில் இந்த சேலஞ்சு வீடியோஸ் இப்போ நம்ம நடத்தி கொண்டிருக்கிற ஒன் டு ஒன் சேலஞ்சு வீடியோஸ் எல்லாமே சாயங்காலம் ஆறு மணிக்கு கரெக்டாக நம்ம சேனலில் வந்துடும் அண்டு எல்லாமே மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மூணுக்குமே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் போட போகிறேன் அதனால் நாளைக்கு நான் ஆறு மணிக்கு வீடியோ போகிறதுக்கு இந்த சேலஞ்சில் உள்ள எல்லா கொஸ்டின்ஸையும் படித்து முடிச்சுக்கோங்க ஸோ நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ சோஷியல் மீடியா அண்டு வாட்ஸ்அப் குரூப்பில் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம சேலஞ்ச் வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் தான் நம்ம படிக்க போகிறோம் ஸோ இந்த இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் எல்லாமே லாங் ஆன்சரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு ஸோ நான் கொடுத்த கொஸ்டின் நம்பரும் லாங் ஆன்சரில் நமக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன் அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் பேசிக் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் மின் துகள்களின் அடிப்படை பண்புகள் மினிமம் ஒரு அஞ்சு ஆறு பண்பு படித்தா போதும் ஒன்லி த்ரீ மார்க் தான் புக் பேக்கில் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் லா அண்ட் இட்ஸ் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் கூலும் விதி மற்றும் அதன் பல்வேறு தன்மைகள் ஸோ அந்த கூலும் லாக்கு ஒரு டூ மார்க் இருக்குது அதோட வேரியஸ் ஆஸ்பெக்டுக்கு த்ரீ மார்க் இருக்குது வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா அதோடய தன்மைகள் சொல்லிட்டு ஒரு ஏழு எட்டு பாயிண்ட் இருக்கும் அதில் ஒரு அஞ்சாறு பாயிண்ட் படித்தாலே போதும் ஒரு அஞ்சு பாயிண்ட் படித்தாலே போதுமானது ஸோ ஸ்லாக்கு ஃபார்முலா கட்டாயம் எழுதணும் ஸோ இது எல்லாமே பார்த்து எழுதிக்கோங்க இது இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க்கு அடுத்து புக் பேக்கில் டென்த்து கொஸ்டின் பாருங்கள் அப்டெயின் லா ஃப்ரம் கூலும்ஸ்லா கூலும் விதியில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் காஸ் லாவை கண்டுபிடிக்க போகிறோம் காஸ் விதியை பெருக அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின் கூட பார்த்துக்கோங்க இந்த கொஸ்டினில் வந்து டயக்ராம் இருந்தால் டயக்ராம் எழுதிக்கோங்க எக்ஸ்ப்ரெஷன்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் பார்த்து செம்ம ப்ரொசீட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் மாதிரி தான் வரும் ஸோ நீங்கள் ஈக்குவேஷன்ஸ் மாதிரி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும் அடுத்து புக் பேக்கில் செவன்டீன்த் கொஸ்டின் பாருங்கள் எக்ஸ்பிரஷன் ஃபார் கெப்பாசிடன்ஸ் ஃபார் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இணைத்தட்டு மின்தேக்கியின் மின்தேக்கு திறனின் கோவை ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது ஒருவேளை கேட்கலாம் அதிக வாட்டி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் பட் இந்த வருஷம் பப்ளிக்கில் இந்த த்ரீ மார்க் வருமா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகம் தான் ஸோ அவ்வளோக்குலாம் இம்பார்ட்டண்ட் கிடையாது பட் இந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குவார்ட்டர்லி அண்ட் அலி கொஸ்டின் பேப்பரெலாம் யூஸ் ஆகும் ஸ்கூலில் வைக்கிற யூனிட் டெஸ்ட்டில் கூட இந்த கொஸ்டின் வரலாம் ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்கில் எயிட்டீனு எனர்ஜி ஸ்டோர்டு இன் த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இணைத்தட்டு மின்தேக்கியினுள் சேமித்து வைக்கப்படும் ஆற்றலுக்கான சமன்பாடு பெறுக ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த லெசன்லே மோஸ்ட் இம்பார்ட்டன் ஆன த்ரீமார்க் அப்படின்னா இந்த எனர்ஜி ஸ்டோர்டு இன் பேரல் பிளேஸ் கெப்பாசிட்டர் தான் ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய அஞ்சு இன்றைக்கி உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய அஞ்சு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க்கை நான் ஃபிசிக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ நாளைக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளாட்டியும் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ்லாம் படித்து முடிச்சிருக்கணும் டைம் நமக்கு நிறையாவே இருக்குது நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் புக் பேக்கில் இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் நேற்று நம்ம கெமிஸ்ட்ரியில் புக் பேக்கில் இம்பார்ட்டண்ட் டூ மார்க் பார்த்தோம் இன்றைக்கி நம்ம கெமிஸ்ட்ரியில் புக் பேக்கில் இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் பார்க்க போகிறோம் ஸோ அதே மாதிரி தான் ஒரு அஞ்சு இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் இருக்குது புக் பேக்கில் தேர்டு கொஸ்டின் ரோல் ஆஃப் லைம்ஸ்டோன் இன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயான் ஃப்ரம் எஃப்இ டூ த்ரீ இரும்பை எஃப்இ ஓ த்ரீயிலிருந்து பிரித்தெடுப்பதில் கல்லின் பயன் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து புக் பேக்கில் ஃபிஃப்த்து கொஸ்டின் டிஸ்கிரைப் எ மெத்தட் ஃபார் ரிஃபைனிங் நிக்கல் நிக்கலை தூய்மையாக்க பயன்படும் ஒரு முறையினை விளக்குக நம்ம முன்னாடி உள்ள சேலஞ்சு டேஸில் இந்த கொஸ்டின் நம்ம படித்தாச்சு ஸோ வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரிஃபைனிங் நிக்கலும் வான் ஆர்க்கல் மெத்தோடும் நான் உங்களுக்கு சேர்த்தே கொடுத்தேன் ஒரு ஃபைவ் மார்க்காக அதனால் இந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சுருப்பீங்க ஸோ படித்தவங்க இதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க படிக்காதவங்க திருப்பி படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு புக் பேக்கில் ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டைக்ராம் நம்மளோட சேலஞ்சு டேயில் மொதல் நாளே இந்த கொஸ்டினை நான் கொடுத்தேன் இம்பார்ட்டன்ட் டூ மார்க்குன்னு ஸோ இந்த கொஸ்டின் வந்து டூ மார்க்லேயும் கேட்பாங்க அதை விட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க்லேயும் கேட்பாங்க ஆக மொத்தம் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்னு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே படித்தாச்சு மொதல் டே சேலஞ்சில் இந்த த்ரீ மார்க் நான் கொடுத்தேன் ஸோ இப்போயும் நான் புக் பேக்கில் கொடுத்துருக்கேன் இந்த கொஸ்டினை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க ஃபிஃப்டீன்த்து கொஸ்டினாக நல்லா படிச்சுக்கோங்க ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்த வருஷம் பப்ளிக்கில் எதிர்பார்க்கப்படுற கொஸ்டின் இந்த அஞ்சும் பதினஞ்சும் புக் பேக்கில் ஃபோர்டீன் பாருங்கள் இந்த செலெக்ஷன் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த தெர்மோடைனமிக் ஃபேக்டர் எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள் ஒடுக்கும் காரணியை தெரிவு செய்தல் என்பது வெப்ப இயக்கவியல் காரணியை பொறுத்தது என காட்டுக வித்தி எக்ஸாம்பிளோட எடுத்துக்காட்டோட நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த பதினாலாவது கொஸ்டின் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின்னு தெர்மோடைனாமிக் அந்த டாப்பிக்கில் நம்ம படிக்க போகிற கொஸ்டின்னு ஸோ கொஞ்சம் டெம்பரேச்சர்லாம் வரும் நீங்கள் அந்த டெம்பரேச்சர்லாம் கரெக்டாக படிச்சுக்கோங்க இந்த கொஸ்டினை ஜஸ்ட் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க இந்த பதினாலாவது கொஸ்டினை நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதை விட உள் வாங்கி படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே மறக்காது பொதுவாக கெமிஸ்ட்ரினாலே தான் மனப்பாடம் பண்ணுறதை விட நம்ம வந்து அப்படியே உள் வாங்கி படிக்கணும் எதுவாக இருந்தாலும் ஸோ அதனால் பார்த்துக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம என்ன கொஸ்டின் படிக்க போகிறோம் அப்படின்னா புக் பேக்கில் செவன்த் கொஸ்டின் ப்ரிடிக்ட் த கண்டிஷன்ஸ் எலிங்கம் டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு எலிங்கம் வரைபடத்தினை பயன்படுத்தி நிபந்தனைகளை கண்டறிய அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துருப்பாங்க ஏன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க பீன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க நான் இங்கே எழுத இடம் இல்லாதனால நான் விட்டுட்டேன் புக் பேக்கில் செவென்த்து கொஸ்டினே ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் ஒரு அஞ்சு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் ஃபிசிக்ஸில் ஒரு அஞ்சு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் ஃபிசிக்ஸ்லேயும் அஞ்சு த்ரீ மார்க்கு கெமிஸ்ட்ரிலையும் கொஞ்சம் த்ரீ மார்க்கு ஸோ மொத்தம் பத்து கொஸ்டின் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சேர்த்து ஸோ நாளைக்கு நான் வீடியோ போகிறதுக்கு இந்த பத்து கொஸ்டினே நீங்கள் தரவாக படிச்சு முடிச்சிருக்கணும் ஸோ இப்போ நம்ம நம்மளோட சேலஞ்சில் கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு ஸ்டூடெண்ட்ஸ் உங்களில் யாருக்காது எந்த சப்ஜெக்டுக்காது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணுமா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் போட தயார் ஸோ எஸ்டி சென்டம் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஆரம்பிச்சு அதில் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சப்ஜெக்டாக நான் கவர் பண்ண போகிறேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நம்ம பண்ணலாம் ஓகே கைஸ் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு யாராவது ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணாலும் போதும் உங்களுக்கு இந்த சேலஞ்சு எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் சேலஞ்சு வீடியோவில் நான் வரேன் தோல்வி வருவது பின் வாங்க அல்ல நம் இலக்கை பின் தொடர்ந்து செல்ல ஐ அம் சைபு